கடல் தண்ணிய குடிக்க முடியாது பூனைக்குட்டி, அது உப்பு கரிக்கும். ஏ, இது ஒரு அருமையான கேள்வி. ஹாய் நண்பர்களே, நீங்க கடலுக்கு போய் குளிக்கிற சமயத்துல நீங்க அதோட உப்பு தண்ணிய நிச்சயமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதுல இந்த அளவுக்கு யாரு உப்பு கலந்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. சரி, இன்னைக்கு எபிசோட்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை விளக்கி ஒரு ஆழமான கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்போம். எதனால கடல்ல இருக்கிற தண்ணி உப்பாய் இருக்கு? வாங்க போகலாம். இந்த உலகமே தண்ணீரால சூழ்ந்திருக்கு. சொல்ல போனா பூமியோட மேற்பரப்புல 70% கடல் சூழ்ந்திருக்கு. அதோட மொத்த தண்ணீர்ல 97% கடல்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த கடல் தண்ணீர்ல தோராயமா 3% உப்பு தான் இருக்கு. இது ரொம்ப அதிகமா தெரியாமல் இருக்கலாம், ஆனா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு கியூபிக் மைல் கடல் தண்ணீர்ல கிட்டத்தட்ட 12 கோடி டன்ஸ் உப்பு இருக்கு. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த எல்லா உப்பும் எங்கிருந்து வருது? வெல், கடல்ல இருக்கக்கூடிய உப்பு முக்கியமா 2 ஆதாரங்கள்ல இருந்து வருது. ஒன்னு நிலத்தில இருந்து வரக்கூடிய தண்ணி, இன்னொன்னு கடல் படுகையில இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியா. இப்ப பாத்தீங்கன்னா, மழை உருவாகி காற்று வழியா கொட்டும் போது வர்ற வழியில வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து கொண்டு வரும். இதனால மழை தண்ணீர் கொஞ்சம் அமிலத்தன்மையோட மாறிடும். இந்த அமிலத்தண்ணி நிலத்தோட மேற்பரப்பு அடைஞ்சதும் அது பாறைகளை அரிச்சு அதிலிருந்து சின்ன அளவிலான உப்பை கொண்டு வரும். அதோட பாறையில் இருக்கிற கரையக்கூடிய மற்ற கனிமங்களையும் கொண்டு வரும். இந்த கட்டத்துல தண்ணி இன்னமும் நன்னீரா தான் இருக்கும். அதுல கொஞ்சம் உப்பு இருக்கலாம், ஆனா வழக்கமா குடிக்கவே முடியாத அளவுக்கு உப்பு இருக்காது. ஆனா இந்த கலந்த மழை தண்ணீர் கடலுக்கு போய் சேரும் போது அங்க கரைஞ்சு வந்த கனிமங்கள்ல கால்சியம் மாதிரியான சிலத கடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமா தண்ணியில இருந்து உறிஞ்சிக்கும். ஆனா உப்பு மட்டும் அப்படியே தங்கிடும். இதனாலதான் அந்த தண்ணி குடிக்க முடியாததாவும் உப்பும் கரிக்குது. ஆனா இது மட்டுமே இல்ல, கடல் நீர் உப்பாகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது ஹைட்ரோதெர்மல் ஃப்ளூயிட்ஸ். அது கடல் படுகையில் இருக்கிற வென்ட்ஸ் வழியா வரும். அது எப்படின்னா, உப்பு நிறைஞ்ச கடல் தண்ணி கடல் படுகையில இருக்கிற விரிசல்கள் வழியா உள்ள போகும். அங்க பூமியோட கோர்ல இருக்கிற மேக்மா மூலமா அது சூடுபடுத்தப்படும். இந்த வெப்பம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஒரு செயினை உருவாக்குது. அதனால் அந்த தண்ணி ஆக்சிஜன், மெக்னீசியம் மற்றும் சல்ஃபேட்டை இழக்குது. அதுக்கு பதிலா சுத்தி இருக்கிற பாறைகள்ல இருந்து அயன், ஜிங்க் மற்றும் காப்பரை கிரகிச்சிக்குது. சூடுபடுத்தப்பட்ட அந்த தண்ணி கடல் படுகையில இருக்கிற வென்ட்ஸ் வழியா வெளியேற்றப்படுது. கூடுதலா இருக்கிற மெட்டல்ஸையும் அது கொண்டு வரும். அண்ட் அதோட விளைவா கடல் தண்ணியில உப்பு இன்னும் அதிகமாகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. ஏரிகளும் ஆறுகளும் ஏன் உப்பு கரிக்கிறது இல்லைன்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன், இந்த நீர்நிலைகள்லயும் ஓரளவுக்கு உப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதால உப்பு ஒன்னா சேர்றது ரொம்ப கடினமான விஷயம். அதனால அது கடலுக்குள்ள கொண்டு போகப்படுது. அங்க இருக்கிற உப்பு பத்தாதுன்னு மேற்கொண்டு இதுவும் சேருது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உப்பு நீர் பல நீர் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் வீடா இருக்கு. நம்ம பூமியோட எக்ஸிஸ்டன்ஸ்ல அது முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால நாம எப்பவும் நம்ம கடல்களை சுத்தமாவும் எந்த விதத்திலையும் மாசுபடாமலையும் பார்த்துக்கணும். ட்ரிவியா டைம். உங்களுக்கு தெரியுமா, கடல் நீர்ல காணப்படுற 2 பொதுவான கனிமங்கள் குளோரைடு மற்றும் சோடியம். ஆமா, அது மட்டும் இல்லாம கடல்ல கரைஞ்சிருக்கக்கூடிய கனிமங்கள்ல இது ரெண்டும் சேர்ந்து 85% இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன். அடுத்த முறை சந்திக்கலாம். நான் உங்க டாக்டர் பைனாக்ஸ் இங்கிருந்து கிளம்புறேன். இது தொல்லை தாங்க முடியல.